சுகம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்ந்த நண்பர்கள், தன்னார்வ நிறுவனங்கள் இன்று சுமார் 500 குடும்பங்களுக்கு இந்த மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுகின்ற வகையிலே ஒரு நல்ல முயற்சியை செய்திருக்கிறார்கள். அவர்கள் முதலீடுகள் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இவ்வாறு அனைவரும் ஒருவருக்கு உதவி செய்தால் இந்த சிறிய பாதிப்பிலிருந்து நாம் கண்டிப்பாக மீளலாம். தொடர்ந்து நம் தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பான பகுதிகளுக்கான மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி கொண்டு வருகிறார். விரைவில் நமது இந்த மழையில் பாதிப்பிலிருந்து நாம் மீள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக எவ்வாறு குஜராத்தில் புயல் வந்ததோ புயலால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது ஓடி அவர் கேட்பதற்கு முன்பாலே பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாயை தந்தார். இங்கு தற்போது தமிழக முதல்வர் நிவாரணமாக வெள்ள நிவாரணமாக கேட்டிருக்கிறார். இன்று அதற்காக ஆராய்ந்து பிறகுதான் அவர்கள் நிவாரணம் அளிப்பார் என்றார்கள். அவர்கள் ஆராய்கின்ற ஒரு குழு இன்றைக்கு வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எது செய்ய வேண்டும் என்பதை எங்கள் முதல்வர் தெளிவாக நல்லபடியாக செய்வார். அதை பார்த்தீங்கன்றால் முதல் முதலில் வேளாண் சட்டத்தை எதிர்த்து கொடுத்த குரல் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் குரல். திமுக கழகம் கடுமையாக எதிர்த்தது. இதை வேண்டாம் என்று சொன்னோம். போராடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 1.5 ஆண்டுகளாக திரும்பி பார்க்காமல் அவர் கேட்டது என்றால் பிரதமர்களை வந்து சந்தித்துங்கள், குறைகளை கேளுங்கள், நாங்கள் கேட்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருந்தவர் யார் என்றால் மோடி. பிடிவாதம் சட்டம் நல்லது நல்லது என்று கூட இருந்த அஇஅதிமுகவும் அதுக்கு துணை பாடியது. ஆனால் இன்று அது சட்டம் தேவையில்லை, மக்களுக்கு பாதிப்பு வருகிறது, அதை தான் நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்தில். எங்கள் தலைவர் என்ன அதான் சொன்னோம். இன்றைக்கி அந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். ஏன் என்ற கேள்வி வருகிறது. தேர்தல் தோல்வி, முன் வரவிருக்கின்ற பஞ்சாப் மாநில தேர்தல், உத்தரப்பிரதேச தேர்தலில் தோல்வி வருகின்ற அச்சத்தியால் இதை செய்கிறார்கள். அதே போல் ஒரே ஒரு வேண்டுகோள், திரு மோடி அவர்களே, பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் குரலாக நாங்கள் ஒருமித்த குரலாக நீட் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறோம். அதையும் செய்து விடுங்கள். உண்மையிலே எங்கள் மனதார உங்களை நாங்கள் பாராட்டுவோம்.